cinefeel.com. Entertainment is what we do. அழகை அதிகரிக்க பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்ட நடிகர் நடிகைகள். நீரின்றி அமையாது உலகு என்று பழமொழிக்கு ஏற்றாற்போல் அழகின்றி அமையாது திரையுலகு என்று கூறலாம். பருவத்தில் தொடங்கி 60 எட்டினாலும் கூட திரையில் தோன்றிட அழகு தேவைப்படுகிறது. இல்லையேல் இந்த மாயாஜால உலகம் அவர்களை காணாமல் போக செய்து விடுகிறது என்பதுதான் உண்மை. அழகை மெருகேற்ற சிலர் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகின்றனர், சிலர் கேரள இயற்கை வைத்தியத்தை நாடுகின்றனர். ஆனால் நமக்கு பிடித்தமான நடிகர் திடீரென்று பொலிவுடனும் மென்மையான சருமத்துடனும் திரையில் தோன்றும் போது நம் காசு இருந்தா காக்கா கூட கலராயிடும் மச்சி என்று உச்சி கொட்டிவிட்டு சென்று விடுவோம். அதற்கு அந்த காக்கா என்ன சிகிச்சை எடுத்துக்கொண்டது என்று நமக்கும் தெரியாது. அதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி. இந்த சிகிச்சைக்கு புகழ்பெற்ற உலக பிரபலம் யார் என்றால் அது மைக்கேல் ஜாக்சன் தான். தினமும் முகம் கழுவுவதை போல பல தடவை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டவர் மைக்கேல் ஜாக்சன். நம் நாட்டு நடிகர் நடிகைகள் கூடவா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்கின்றனர் என்று இப்போதே ஆச்சரியப்பட வேண்டாம். முதலில் இவர்கள் எல்லாமா பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டவர்கள் என பாருங்கள். பிரியங்கா சோப்ரா. 2000 உலக அழகி பட்டம் என்ற பிரியங்கா சோப்ரா அவரது மூக்கு பகுதியை சீரமைக்க ரைனோபிளாஸ்டி எனும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துள்ளார் மற்றும் ஸ்கின் லைட்னிங் எனப்படும் சருமத்தை பொலிவுறச் செய்யும் சிகிச்சையும் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணி முகர்ஜி. 48 ராணி முகர்ஜி இன்னும் அழகை நச்சு என்று வைத்திருப்பதற்கு காரணம் கோணலாக இருந்த அவரது மூக்கை நேராக்கிக் கொள்ள அவர் செய்து கொண்ட பிளாஸ்டிக் சர்ஜரி தானாம். பிரீத்தி சிந்தா காஸ்மெட்டிக் சர்ஜரி என்னும் சிகிச்சை செய்துள்ளார் மற்றும் சரும சுருக்கங்களை சரி செய்ய சரும ஃபில்லர்களையும் பயன்படுத்தியுள்ளார். இதுதான் இந்த முதிர்கண்ணியின் அழகு ரகசியமாம். சுஸ்மிதா சென். நடிகை சுஸ்மிதா சென் வெளிப்படையாக தான் சிலிகான் சிகிச்சை செய்து கொண்டுள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளார். நல்ல பொண்ணுப்பாய் இந்த பிரபஞ்ச அழகி. ஆமீர் கான். இவர் பிளாஸ்டிக் சர்ஜரியா என்று வாய்ப்பிழக்க வேண்டாம். இவர் நடித்த ஃபனா படத்தில் இருந்த முக சுருக்கங்கள் 3 இடியட்ஸ் படத்தில் மறைந்து மாயமானதற்கு இந்த சிகிச்சைதான் காரணமாம். ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தனது மூக்கை சீரமைத்து கவர்ச்சியான லுக்கிற்கு மாறியது தற்போதைய இளைஞர்களுக்கு ஆச்சரியமாயிருந்தாலும் 80களில் இழுசுகளுக்கு தெரிந்த விஷயம்தான். கங்கனா ரனாவத். பெரும்பாலான நடிகைகள் தங்களது மூக்கை தான் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துள்ளனர். நடிகை கங்கனா ரனாவத்தும் தனது முகத்தை கவர்ச்சியாக அழகாக வைத்துக் கொள்ள மூக்கை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துள்ளார். ஹேமமாலினி. இந்தியாவையே தனது அழகால் கிரங்கடித்தவர் ஹேமமாலினி. 60 கூட இன்னமும் கவர்ச்சி குறையாத முக அழகு கொண்டிருக்கும் இவர் தனது முக சுருக்கங்களை அகற்ற அவ்வப்போது ஃபில்லர் சிகிச்சையை எடுத்துக்கொள்கிறாராம். மல்லிகா ஷெராவத். கவர்ச்சிக்கு பேர் போன நாயகி மல்லிகா. ஜாக்கி ஜாலையே தனது வலையில் விழ வைத்தவர். இவரது முன்னழகு இடையழகு மேலழகு என அனைத்திற்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் காரணம். ஷாருக்கான் தனது சிகை அழகை சீரமைக்க இந்த சிகிச்சையை மேற்கொண்டுள்ளார். அவரது உண்மையான முடிக்கு நடுநடுவே சில செயற்கை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அவரது பழைய மற்றும் தற்போதைய படங்களில் உள்ள ஹேர்ஸ்டைல் மாற்றத்தை கண்டாலே நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. cinefeel.com. Entertainment is what we do.